ஹாய் குட்டீஸ் என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முல்லாவோட கதையை தான் கேட்க போகிறோம் நம்ம முல்லா நசருதீன் இருந்த நாட்டில் நிறைய கல்வி கற்ற அறிஞர்கள்லாம் இருந்தாங்க அவங்களோட மற்ற நாட்டு அறிஞர்கள்லாம் போட்டி போடுவாங்க அதனால் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும் சில நேரங்களில் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பட்டமும் பணமும் பரிசும் கூட கிடைக்கும் ஒரு தடவை மூணு நல்ல படித்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள போட்டிக்கு அழைச்சாலே ஏன் வீணாக அவமானப்படணும்னு நினச்சி நிறைய பேர் போட்டியை புறக்கணிப்பாங்களாம் அப்படிப்பட்ட அந்த மூணு பேரும் நம்ம முல்லா இருந்த நாட்டுக்கு வந்து அரசர்கிட்ட எங்கள் கூட போட்டி போட உங்கள் நாட்டில் புத்திசாலிகள் இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அரசர் தன்னோட அரண்மனை அறிஞர்களை எல்லாம் பார்க்க அவங்க எல்லாரும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம் யாருமே போட்டி போட விருப்பம் தெரிவிக்கவே இல்லையாம் உடனே அந்த மூணு பேரும் சத்தமாக சிரித்து உங்கள் நாட்டில் எல்லாருமே முட்டாள்களா எங்கள் கூட போட்டி போட யாருமே இல்லையா ஹாஹா ஹா அப்படியே போட்டி போட்டு எங்களை வென்றா நாங்கள் இந்த நாட்டுக்கு அடிமை இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை போட்டிக்கு தயாரான்னு கிண்டலாக கேட்க அரசனுக்கு அவமானம் தாங்க முடியலையாம் நாளைக்கு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல போட்டி நடைபெறும் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த மூணு பேரையும் வெற்றி கண்ட நிறைய பரிசுகள் கிடைக்கும் இல்லைன்னா கடுமையான தண்டனை அப்படின்னு அரசன் அறிவிப்பு செஞ்சாராம் அன்னிக்கு இரவே புத்திசாலிகள்னு சொல்லிட்டு திரிஞ்ச நிறைய பேர் ஊரை விட்டு போயிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில் அங்கே நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க அவங்களோட போட்டி போட்டு தோத்தவங்க தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க யாருமே அவங்கள வெற்றி கொள்ள முடியலைங்கிற ஆத்திரத்தில் அரசன் அமைதியாக உட்காந்துருந்தான் அப்போது அந்த பக்கமாக நம்ம முல்லா பக்கத்து நாட்டில் வியாபாரம்லாம் செஞ்சு முடித்து தன்னோட கழுதையோட ஊருக்கு வந்தார் என்னடா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு வேடிக்கை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா முல்லாவோட மச்சான் வேற கையை கட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சி அவமானத்தில் நின்றுக்கிட்டு இருந்தானா மக்கள்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு முல்லா மச்சானோட தொந்தரவு இனி இருக்காதுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துலேயே தன்னோட நாட்டு மக்கள் யாருமே பதில் சொல்லலை அப்படி செஞ்சால் தன்னோட நாட்டுக்கு பெருத்த அவமானம் ஆகுமேன்னு நினச்சதோடு இல்லாமல் அந்த அறிஞர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு நினச்சாரு முல்லா தன்னோட கழுதையோட கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்று அரசனை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் போட்டியிட போவதா சொன்னார் முல்லா அரசனும் சரின்னு சொன்னாரு ஆனால் அந்த மூணு பேரும் முல்லாவோட ஆடை கழுதையோடு நிற்கிற அந்த நிலைமைய பார்த்து ஏளனமாக சிரித்து உங்ககிட்ட நாங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம் நீ சொல்கிற பதிலை நாங்கள் சரி தவறு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நாங்கள் பதில் சொல்லலைன்னா உனக்கும் இந்த நாட்டுக்கும் நாங்கள் எப்போவும் அடிமை ஒரு வேளை நீ தொத்துட்டினா இந்த நாடும் மற்றவங்களும் நீயும் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு அடிமை அப்படின்னு அந்த மூணு அறிஞர்களும் சொன்னாங்களாம் அதுக்கு முல்லா அதெல்லாம் சரி கேள்வியை கேளுங்கப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாராம் முதல் அறிஞர் முல்லா கிட்ட இந்த உலகத்தோட மைய இடம் எது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு முல்லா என் கழுத நிற்கிற இடம்தான் உலகத்தோட உலகத்தோட மையப்புள்ளி அப்படின்னு சொன்னாராம் அந்த அறிஞர் அதை உண்மைன்னு நிரூபியுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம் உடனே முல்லா அது உங்களோட வேலை நான் சொன்னது தவறுன்னு நீங்கள் நிரூபிங்க உலகத்தை அளந்து பாருங்க அப்போது என் கழுதை நிற்கிற இடம் தான் உலகத்தோட மையம்னு தெரியும் அப்படின்னு சொன்னாராம் முதலறிஞர் என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் பெசாமல் இருந்துட்டாராம் அடுத்து இரண்டாவது அறிஞர் வந்தாராம் ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு முல்லா என் கழுத மேலே எவ்வளோ முடி இருக்குதோ அத்தனை நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கு வேணும்னா எண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டாவது அறிஞர் பேசாமல் போயிட்டாராம் மூணாவது அறிஞர் முல்லா கிட்ட மக்கள் கடைபிடிப்பதற்காக சான்றோர்கள் வகுத்த நெறிகள் எவ்வளோன்னு கேட்டாராம் அதுக்கு முல்லா அறிஞர்களே உங்கள் மூணு பேரோட தாடியிலையும் எவ்வளோ முடிகள் இருக்கோ அத்தனை நெறிகளை சான்றோர்கள் மக்களுக்காக வகுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் மூணு பேரோட தாடியிலேயும் இருக்க முடிகளை பிடுங்கி எண்ணிக்கை செஞ்சு பார்த்தா விடை சரியா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாராம் இப்படி முல்லா சொன்னதும் வேணாம் வேணாம் நீங்கள் சொன்ன பதிலையே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு அறிஞர்களும் தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு தங்களோட பரிசுகளை கிட்ட சமர்ப்பிச்சாங்களாம் அவங்கள அந்த நாட்டுக்கு அடிமைன்னு அறிவிச்சாங்களாம் போட்டியில் வெற்றி பெற்றதால அரசன் முல்லாவை கட்டி நன்றி சொன்னாரா போட்டியில் வென்றதுக்கு பரிசாக என்ன கேட்டாலும் கொடுக்க தயார்ன்னு சொன்னாராம் அரசர் உடனே முல்லா அந்த மூணு அறிஞர்களையும் தங்களோட நாட்டுக்கே போகிறதுக்கு அனுமதிக்கணும்னு கேட்டாராம் இனிமேல் அவங்க இது போல் போட்டியிட மாட்டாங்க அப்படின்னும் சொன்னாராம் அந்த மூணு பேரும் முல்லாக்கு நன்றி சொல்லி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடிப்போனாங்களாம் முல்லாவோட புகழ் மேலும் பரவிச்சான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த அடக்கமும் நம்மக்கிட்ட இருக்கணும் என்றைக்குமே தற்பெருமையும் தலைக்கணமும் நம்மக்கிட்ட அண்டவிடாமல் நம்ம பார்த்துக்கணும் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Good night and sweet dreams!